நேரம் ஆறு மணி ஆல் இண்டியா ரேடியோ சான்றோர் சிந்தனை காந்திய சிந்தனைகள் வழங்குபவர் முனைவர் நாயங்கோ அவர்கள் அண்ணல் காந்தியடிகளுடைய தத்துவத்தின் முழுமை என்பது சர்வோதயம் என்கிற சமூக விடுதலைக்கான இயக்கத்தில் அடங்கியிருக்கிறது இந்த சர்வோதயம் என்பதை அவர் அடிப்படையில் சத்தியத்திலே இருந்தும் அகிம்சையில் இருந்தும் உருவாக்கினார் அதனுடைய நோக்கமும் சத்தியம் அகிம்சை அதனுடைய முடிந்த முடிவும் பயனும் சத்தியமும் அகிம்சையும் தான் அவர் காண விரும்பிய சத்தியம் என்பது அது அல்ல ஒரு லட்சியம் அல்ல அவர் அந்த சத்தியம் நிறைந்த வாழ்க்கையை அவர் நடைமுறையிலே இருந்த தேர்ந்தெடுத்தார் அண்ணல் காந்தியடிகள் எல்லாவற்றையும் தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையிலே இருந்துதான் தேர்ந்தெடுப்பார் நடைமுறை வாழ்க்கையில்தான் பரிச்சித்து பார்ப்பார் நடைமுறை வாழ்க்கைக்கு பொருந்தக்கூடியதைத்தான் சொல்வார் நான் இந்த நேரத்தில் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன் இந்த சத்தியம் அல்லது அகிம்சை இதை ஒரு போராட்ட வடிவமாக அவர் வடிவமைத்து தந்ததற்கு ஒரு காரணத்தை அண்ணல் காந்தியடிகள் சொல்லுகிறார் தென்னாப்பிரிக்காவிலே அவர் எழுந்தபோது அப்பொழுது அங்கே இருந்த ஆங்கிலேய அரசாங்கம் இந்தியர்களுக்கு எதிரான பல்வேறு கொடுமையான சட்டத்திட்டங்களை உருவாக்கி வைத்திருந்தது அதிலே ஒன்றுதான் தலைவரி என்கிற ஒரு சட்டம் இன்னொன்று சில குறிப்பிட்ட மத ஆலயங்களில் நிகழ்த்தப்படுகிற திருமணங்கள் மட்டுமே செல்லத்தக்கது மற்றவை செல்லத்தக்கது அல்ல என்கிற ஒரு சட்டத்தை அவர்கள் உருவாக்கி உருவாக்கியிருந்தார்கள் இதற்கு எதிராக இந்தியர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அது ஒரு அறவழி போராட்டம் அந்த அறவழி போராட்டத்தில் தலைமையேற்று நடத்துகிற இடத்தில் அண்ணல் காந்தியடிகள் இருந்தார் அவருடைய துணைவியார் அவர்கள் இருந்தார் அப்போது முன்வரிசையிலே ஒரு இளம் பெண் ஒருத்தி இருந்தால் அவளுக்கு வயது பன்னிரண்டு அல்லது பதினாலு அந்த வயதிலே தான் இருக்கும் மிக இளம் பிராயத்திலாக இருந்த அந்த பெண் வேறு யாரும் இல்லை அவள் பெயர் வள்ளியம்மை